வணக்கம் நண்பா, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டோட மொபைல் நம்பர் லிங்க் பண்ண ஈஸி மெத்தட் தாங்க இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறதுக்கு நம்ம தாலுக்கா ஆஃபீஸில் இருக்க இசேவை மையம் போய் லைனில் நின்றுருப்போம். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுபவம் இருந்திருக்கலாம். ஸோ கூட்டத்தை பார்த்து நிறைய பேர் வந்திருக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட்டை பார்த்திங்கன்னா ஃபுல் விவரம் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க என்ன டீட்டெயிலானது வீடியோக்குள்ளே போய் பார்த்துலாம். வெல்கம் டு ஜேஎஸ்டிக் தமிழ். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்துகிட்டே நம்மளுடைய மொபைல் இல்லைனா பிசி மூலயமா நம்மளுடைய ஆதார் கார்டு கூட புதிய மொபைல் நம்பர் எப்படி லிங்க் பண்ணலாம், இதுக்கு முன்னாடி வேறு நம்பர் இருந்தால் அந்த நம்பரை எப்படி சேஞ்ச் பண்ணலாம், புதிய அப்டேட் தாங்க இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க, ஓகேங்களா? ஸோ வாங்க என்ன டீட்டெயிலானது பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய மொபைலில் எடுத்துக்கோங்க. மொபைலில் நெட் ஆன் பண்ணிவிட்டு கூகுள் சர்ச் எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் சர்ச் பாக்ஸில் SSUPன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதும் ஃபஸ்ட்டு சைட்டே ஒன்று வருது பாருங்கள், செக் அப்டேட் ஸ்டேட்டஸ்ன்ட்டு. மை ஆதாரோட லிங்க் தான் இது, ஓகேங்களா? அதை தாங்க இப்போ கிளிக் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் இன்டர்ஃபேஸ் இது போல் தாங்க இருக்கும். இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ்னால் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறோன்றதை நான் சொல்கிறேன். கீழே பொறுமையாக தள்ளிட்டு வாங்க. கீழே தள்ளிட்டே வந்தீங்கன்னா செக் ஆதார் வேலிடிட்டின்ட்டு இருக்கு பாருங்கள், செக் ஆதார் வேலிடிட்டி. ஸோ அதை கிளிக் பண்ணதும் நார்மல் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இது போல் தாங்க இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்டர் யுவர் ஆதார் நம்பர், ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்சாவை அப்படியே இதில் டைப் பண்ணி ப்ரொசீட்ன்ட்டு கொடுக்கணும் கீழே, ஓகேங்களா? உங்களுடைய ஆதார் நம்பர் கேப்சா டைப் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ப்ரொசீட்ன்ட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா என்ன காட்டுதுன்றது பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டோட டீட்டெயில்ஸ்னால் காட்டும். ஸோ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் மொபைல் நம்பர் இருக்கிற இடத்துல இதுக்கு முன்னாடி ஏதாவது மொபைல் நம்பர் இருக்கா, ஸோ எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்கன்றது அதில் காட்டும். சப்போஸ் மொபைல் நம்பர் இல்லைனா அந்த இடத்துல பிளாங்காக காட்டும், ஓகேங்களா? டேஷ் போல். ஸோ மொபைல் நம்பர் இல்லைனா புதிய மொபைல் நம்பரை எப்படி லிங்க் பண்ணலாம்ன்றதை இது மூலமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பழைய மொபைல் நம்பர் காட்டும். அந்த மொபைல் நம்பர் இப்போ கையில் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம புதிய மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்டேட் பண்ணுற மெத்தடும் பார்த்துலாம். புதிய மொபைல் நம்பர் ஆட் பண்ணுற மெத்தடும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே மெத்தட் தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு நார்மலாக க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி கூகுள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா IPPBன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸோட பேங்கிங் காட்டும், ஸோ ஓகேங்களா? இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்கிங், ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் நார்மல் இன்டர்ஃபேஸ் இது போல் தாங்க இருக்கும். இதில் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா மூணு கோடு போல் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ்னால் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ரெக்யூஸ்ட் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணதும் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன், IPBB கஸ்டமர்ஸ்ன்ட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சர்வீசஸ் வந்து பார்த்திங்கன்னா காட்டும். நான் அதை கீழே பொறுமையாக தள்ளிகிட்டே வரேன். நம்மளுக்கு தேவையான சர்வீசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு லிங்க்டு மொபைல் நம்பர், ஓகேங்களா? ஏன்னா நம்ம மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண போகிறோம், அதுக்காக இந்த ஆப்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா டிக் பண்ணிக்கிறேன். அந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா கீழே அதுக்கான ஃபார்ம் மாதிரி காட்டும். அது உள்ளே வந்தீங்கன்னா நீங்களே ஃபில் பண்ணிவிடுவீங்க. மிஸ்டர் உங்களுடைய நேம், உங்களுடைய லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, ஃபஸ்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் அட்ரஸ், பின்கோடு, அதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ் பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் நியர்பை காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அது கீழே இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். ஃபில் ஆனதும் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், எனி ஸ்பெசிஃபிக் ரிக்வெஸ்ட்டு, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் அப்டேட் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா அக்ரீட் கொடுத்துக்கோங்க. அக்ரீட் கொடுத்ததும் அது கீழே வந்து பார்த்திங்கன்னா கேப்சா என்டர் பண்ணுற போல் காட்டும். ஸோ கேப்சா என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா யுவர் சப்மிஷன் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லின்ட்டு வந்துடும். ஸோ இது வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ கம்ப்ளீட் ஆனதும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 2 or 3 weeks அவங்க வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ணி கொடுத்துருவாங்க. இவ்வளோ தான் மெத்தட், ஓகேங்களா? ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணாத பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் நியர்பை இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் கொடுத்தீங்க இல்லையா? ஸோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ் போய் இது போல் நான் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தேன், எனக்கு அப்டேட் பண்ணி கொடுங்க கேட்டிங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக முடிச்சு கொடுத்துருவாங்க.
இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சதுனால உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி மேலும் உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலில் கொடுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன்.